வணக்கம் வணக்கம் உறவுகளே, இங்க பாருங்க. எங்க அம்மாக்காரியை பாருங்க, என்ன பெத்தது பாருங்க. அடுப்புல இருந்து கருப்பட்டி ஊத்தி இருக்குது. பனைவெல்லாம் வந்து செய்யறது இப்படி தானே பாருங்க. நான் ஏற்கனவே வீடியோ போட்டு நீங்க பாத்திருப்பீங்க. இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் கனடாவில் பாத்தீங்கன்னா வெயில் அந்த ஹீட்டு தாங்க முடியாம நிறைய பேர் இறந்துட்டாங்களாம். 200 பேர் இறந்ததா பாலிமரில் செய்தி வந்திருக்குது. இன்னும் நிறைய பேருக்கு கணக்கே இல்லைங்கிறாங்க. இங்கே பாருங்க, இது பாருங்க, இந்த தணல் எவ்வளோ ஹீட்டாக இருக்கு பாருங்க. என்ன பாருங்க, எங்கள் அம்மா கிட்ட கேளுங்க, நீ எப்படி வெயில வந்து நீ இவ்வளோ சூட்டில் உட்காந்து நீ தீ போட்டுட்ருக்க, எவ்வளோ வருஷமா இவ்வளோ இந்த வேலை செஞ்சுட்டு இருக்க? 30 வருஷத்துக்கு மேலே செய்யுங்க. கேளுங்க, 30 வருஷமா இந்த இதே மாதிரி நெருப்பில் தான் இது வேலை செஞ்சு பிழைக்குது. ஆனால் இன்னும் பாருங்க, உயிரோட தான் இருக்குது. ஆனா வீட்டுல ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு ரோட்ல நடந்து போகும்போது மயங்கி மயங்கி விழுறாங்களாம். அது என்ன, அது என்ன சொல்லு, நீ சொல்லு, அது ஏன் அப்படி மயங்கி விழுறாங்க? வேலை செய்யணுமோ, கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். கேளுங்க, நடந்து பாடுபட்டு உடம்புல உள்ள வேர்வை எல்லாம் வெளியாகணும். பாருங்க, அந்த உயிர் கூட கொஞ்ச நாள் கிடந்து அலையும். கேட்டீங்களா உறவுகளே, வெயில் அதாவது இப்படி தாச்சடுப்புல கிடந்து வேகணும். இந்த பாருங்க எவ்வளவு சூடு பாருங்க, எவ்வளவு இருக்குது. அக்னியில கிடந்து வேகணும். உள்ளேயே இங்க இருக்க அந்த கருப்பட்டி ஊத்தி முடிச்சாச்சு. கருப்பி செஞ்சு முடிச்சு பாருங்க, உள்ளேயே சோறு குழம்புல உள்ளே வேகுது பாருங்க. அது கடுப்புக்குள்ளே இங்க பாருங்க, பாருங்க எப்படி கை இப்போ துணி கூட இல்லாம கட்டி எடுக்குது பாருங்க. அதனால என்ன சொல்றாங்கன்னா, பெரியவங்கெல்லாம் அதாவது நல்லா வேலை செஞ்சு பழகணும், வெயிலில் போய் பழகணும். சும்மா ஏசி ரூம்லேயே உட்காந்துட்டு இருந்தேன்னா அப்புறம் ஒரு சீதோஷண நிலை தாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. நன்றி உறவுகளை, முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.